பிரம்மனிட்ட சாபத்தினால் மரம கடவுளாகப்பட்டவர் தன்னுடைய வீடு என்று கூட அறியாமல் படிக்கி நாடு நகர அனைத்தையும் சுற்றி கைலாயத்தில் வந்து தன்னுடைய வீடு என்று கூட அறியாமல் அறியாமல் என்ன செய்யலாம் என்று அண்ணாவாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அழைத்து கேட்கின்ற நேரத்தில் அவரோ அம்மா நீ இல்லறமாய் கிரகத்திற்கு சென்று ஒரு பாத்திரத்தில் பிடி சாதம் கொண்டு வா, மூன்று பிடி சாதம் கொண்டு வா அப்படின்னு தெரிவித்தார். அந்த சாதத்தை மூன்று பிடி உருண்டையாக்கு அப்படின்னு தெரிவிக்க ஓர் உருண்டை உன் மன்னவர் கையில் என்று தெரிவிக்க அந்த உருண்டை கையில் இட்டவுடனே அவரை பிடித்திருந்த பிரம்மத்தியானது சாப்பிட்டு உண்டு விட்டது. இரண்டாவது உருண்டை இடுகின்ற நேரத்தில் அதையும் அதே போல் பிரம்மத்தி சாப்பிட்டு விட்டது. மூன்றாவது உருண்டை கீழே இறக்கிவிடு என்று தெரிவிக்க அதோ என்ன பார்வதியானது கீழே இறக்கிவிட அவரை பிடித்திருந்த அந்த பிரம்மத்தியானது கீழே இறங்கி அந்த சாதத்தை பொறுக்க ஆரம்பித்து ஓ இந்த சாதத்தையாவது பொறுக்கி உண்டு உயிர்பெய்து கொள்வான் அந்த பிரம்மத்தியானது கீழே இறங்கி சாதத்தை பொறுக்க ஆரம்பித்தது. பார்த்த நேரத்தில் உடனே என்ன செய்தது அங்கால பரமேஸ்வரியாகத்தான ரூபம் எடுத்து அண்ணவனை அழித்துவிடு என்று தெரிவிக்க உமா பார்வதியானது அங்கால பரமேஸ்வரியாக ரூபம் எடுத்து அண்ணவனை சூளாயத்தால் குத்தி கழிச்சு விட்டார். அப்படி இருந்து அப்படி அம்மனாகப்பட்டது ஆடி பாடி தாழ்நூர்லே தங்கி மலையனூர்லே மல்லாந்தபடியாக அங்கால பரமேஸ்வரிக்கிறது அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கதை அப்படி இருக்க அதோ என்ன ஒரு காலமாகத்தானே பதியாகி மன்னவர் எந்த நிலையில் இருக்கின்றார் எப்படி எல்லாம் இருந்தார் என்று விசாரிக்கின்ற விதங்கள் பரமேதா கொண்டாதையே
நானே எங்க சாப்பிட்டீங்க? ஆமா ¡Gracias!
அநியாயமாக என்னை அவதிகள் செய்து விட்டது. ஆனால் எதற்கு இனியாகிலும் சர்வ ஜாக்கிரதையாக யாருக்கு எந்த வடத்தை கொடுக்கலாம் கொடுக்க கூடாது என்று யோசனை பண்ணி ஒழுங்கா குடும்பம் பண்ற வழி பார்க்கலாம். வாங்க இப்படியாகியாகப்பட்டவன் தர்பார் தொடரும் தர்பூர்.